நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். சல்லி சல்லியாக உடையும் இந்தியா கூட்டணி, பிஆர்எஸ் பிஜேபி கூட்டணி இன்று உறுதியாகிறது. தெலுங்கானாவில் சைலண்டாக நிகழ்ந்த 6 மாற்றங்கள், அந்த 6 மாற்றங்கள் என்ன, இந்தியா கூட்டணி எப்படி சல்லி சல்லியாக உடையுது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள்லாம் தெரிவிங்க. முதல்ல இந்தியா கூட்டணி சல்லி சல்லியாக உடைகிற விஷயத்தை பார்த்துடலாம. உங்க எல்லாருக்கும் தெரியும், பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்க வேண்டும். குறிப்பாக சிறுபான்மையர் அடையாளத்துடன் யாரெல்லாம் அரசியல்வாதி இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் காங்கிரஸை தான் ஆதரிக்கணும், இல்லை காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை தான் ஆதரிக்கணும். வேறு எந்த கட்சியும் ஆதரித்து விடக்கூடாது. ஏன்னா மதசார்பற்றவர்கள் என்றாலே வந்து காங்கிரஸ் அதனுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான். பிஜேபி கிடையாது, மதவாத கட்சி என்று அடையாளப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள். ஆனால் பிஜேபியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் எந்த மதத்தை பற்றியும் பேச மாட்டாங்க, எந்த வழிபாட்டு தலங்களை பற்றியும் பேச மாட்டாங்க, எந்த ஒரு சிறுபான்மையும் இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க, சாதி ரீதியாக பேச மாட்டாங்க. ஆனால் சாதி சமயமற்ற மதசார்பற்ற கட்சி காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் சாதி மதத்தை பற்றி பேசுவாங்க, அதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க. அதனால் அந்த மதசார்பற்ற என்ற அடையாளமானது தொடர வேண்டும் என்றால் சிறுபான்மை மதத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே வரணும், இல்லை காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கணும் என்று தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஐஎம்ஏஎம்ஐ இருக்குது பாருங்க, அசாருதீன் ஒய்வேசி கட்சி, அது காங்கிரஸுடன் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவருடைய பாதையோ தனியாக இருக்கிறது. அவர் தெலுங்கானாவில் இருக்கின்ற சந்திரசேகர் ராவை ஆதரிக்கின்றார், அதோட மாயாவதி அவர்களை ஆதரிக்கின்றார். இன்னும் இந்தியா கூட்டணியில் யாரெல்லாம் இணையிலையோ அவங்கெல்லாம் ஆதரிக்கின்றார். என்னங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, அது 100% சரியாக பொருந்தும். இந்தியா கூட்டணி தானே, அங்கே தான் பெரும் பணக்காரர்களுடைய வாரிசினுடைய சங்கமாகவே இந்தியா கூட்டணி இருக்குது. அங்கே போக சொல்கிறீங்க எங்களை, இல்லை எங்களை துன்புறுத்தி அழகு பார்த்த வாரிசுகளுடைய அங்கம் தான் இந்தியா கூட்டணி. ஸோ இஸ்லாமியர்களை இம்சப்படுத்தியது இந்தியா கூட்டணின்னு மறைமுகமாக சொல்கிறாரு. பெரிய பணக்காரர்களுடைய வாரிசனுடைய சங்கம் தான் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாரு. இப்போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு. தாங்கள் வச்சிருக்கின்ற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதுகாத்துக்கொள்ளணும், தாங்கள் அடித்த கொள்ளையிலிருந்து தப்பிக்க வேண்டும், அதுக்கு மோடி இருக்கக்கூடாது என்று ஊழலாட்சி தொடர வேண்டும், தன்னுடைய ஊழலை விசாரிக்கக்கூடாது, ஊழல் மூலம் சம்பாதித்த பணங்களை அப்படியே வைத்து தங்கள் பணக்காரனாக இருக்கணும், தங்கள் வாரிசும் பணக்காரனாக இருக்கணும், அடுத்தடுத்து தங்கள் வாரிசுகளே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்தியா கூட்டணி வாரிசு கூட்டணி என்ற அடையாளத்துடன் இந்த அசாருதீன் ஒய்வேசி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த புரிதல் நம்ம இந்திய மக்களுக்கு இருந்தால் இந்தியா கூட்டணியை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, இந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் என்ன பார்வை கொண்டிருக்கின்றாரோ அந்த பார்வை இந்தியாவில் இருக்கின்ற மக்களுடைய பார்வையாக இருக்கணும், அரசியல்வாதிகளுடைய பார்வையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன செஞ்சிட்டாரு சந்திரசேகர் ராவ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சந்திரசேகர் ராவ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தெலுங்கானாவில் வந்து விவசாயிகள் மரணங்கள் அதிகமாக இருந்ததுதான், தண்ணீர் தட்டுப்பாடு இருந்ததுதான், மின்சார பயன்பாடு குறைவாகவும் கிடைக்காமவும் இருந்ததுதான். ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுடைய மரணங்கள் குறைந்திருக்கிறது, அவங்களுக்கான நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இலவச மின்சாரம் தொடர்கிறது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கின்றார். உணவு இல்லாமல் ஒரு மனுஷனும் பிழைக்க முடியாது, அதற்கான வசதிகளை யாராவது பண்ணித்தரீங்களா, இந்த பிஆர்எஸ் கட்சி தான் பண்ணி தந்திருக்குது அப்படிங்கிறார். இரண்டாவது, சிறுபான்மையர்களை நன்றாக ஆதரிக்கக்கூடியவராக இருக்கின்றாரு அப்படின்னு சொன்னார். எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது, புதிய தலைமைச் செயலக கட்டிடம் பிஆர்எஸ் கட்சியானது கட்டிச்சு. அப்போது அந்த கட்டிடம் கட்டுவதற்கு பக்கத்தில் இருந்த மசூதியை இடித்து அந்த இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. உடனடியாக புதிய மசூதியை கட்டித்தரும்னு சொன்னாங்களாம், கட்டி கொடுத்தாராம். இரண்டாவது வந்து, இந்த அரசால் உருவாக்கப்பட்ட உண்டு உறைவிட பள்ளி இருக்கு இல்லையா, அந்த பள்ளியில் 60% பேர் வந்து இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கிறாங்களாம் உண்டு உறைவிட பள்ளியில். அந்தளவுக்கு சிறுபான்மையருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களாம். தொடர்ந்து ஏழை முஸ்லீம் பெண்களுக்கு திருமண ஊக்கத்தொகையை நம்ம சந்திரசேகர் ராவ் அவர் தருகின்றாராம். இந்த மாதிரி மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நன்மையும் வாரி வழங்குகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம், வாரிசுகள் கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம். ரெண்டாவது, பாபர் மசூதி பிஜேபிக்காரங்களாலும் கரசேவர்களாலும் இடிக்கப்பட்டது. ஓகே, உடனே அன்னைக்கு காங்கிரஸ் சொல்லிச்சு நாங்கள் கொஞ்சம் சட்ட ஒழுங்கில் கவனம் இல்லாமல் போயிட்டோம், அதனால் இடிச்சிட்டாங்க. ஆனால் பாபர் மசூதியை மீட்டு தருவோம், அதோடு இல்லாமல் கட்டி தருவோம் அப்படின்னு உறுதி அளித்தாங்களாம்.
சிறுபான்மை இருக்கு. ஆனால் அவங்க என்னடான்னு கேட்டா, எங்களை இம்சப்படுத்தி அழகி பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள், பாபஸ் மசூதியை கட்டி கொடுத்துட்டாங்களா? கட்டி கொடுக்கவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்து அடையாளத்துடன் பயணிக்கின்ற அரசியல்வாதியாக இருக்காங்க. ஆனால் இவங்க மதசார்பற்றவர்கள் என்று சொல்லிவிட்டு இந்து வெறியர்களாகவே அழைகின்றார்கள். அதனால் இந்தியா கூட்டணியை ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த அசருதீன் ஓய்வேசி அவர்கள் சொல்லி போட்டார். அதனால் சிறுபான்மையர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மை சமூகம் பிஜேபி பக்கம் நிற்கின்ற போது இந்தியா கூட்டணி பக்கம் சிறுபான்மையர் நிற்க வேண்டும் என்று தான் ஆசை. ஆனால் இன்றைக்கு அசருதீன் ஓய்வேசி அவர்கள் இந்தியா கூட்டணியில் யார் இருக்காங்க, அவங்களுடைய கடந்த கால செயல்பாடு என்ன, காங்கிரஸ் 60 காலமாக இந்தியாவை ஆண்டு இருக்குது என்னத்தை செஞ்சிட்டாங்க, பாஜக 18 காலம் ஆட்சி ஆண்டிருக்குது என்னத்தை செஞ்சிட்டாங்க, அவங்க இல்லாத புதியவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆள வேண்டும். இப்போ பாருங்கள், இந்தியா கூட்டணியில் ஒன்று ராகுல் காந்தி இல்லையா, மம்தா பானர்ஜி, அதையும் கொஞ்சம் தாண்டி போனால் அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்களுக்குள்ளவே சுற்றுவடியே முடிஞ்சு போகுது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் அல்லாதவர்களையும் சொல்லிவிட்டு பணக்கார வாரிசுகளே பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவது எங்களுக்கு ஏற்படுத்தி கிடையாது. காங்கிரஸை தாண்டி, மம்தா பானர்ஜியை தாண்டி, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற பணக்காரனை தாண்டி அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் உழைக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் அடையாளம் இல்லாதவர்களை பிரதமர் வேட்பாளராக வந்து நிறுத்தணும். உண்மையை சொல்ல போனோம்னா சந்திரசேகர ராவை வந்து இந்த இந்தியா கூட்டணி குறைத்து மதிப்பிடுகிறது. சும்மா பேச்சுக்கு மட்டும் கூப்பிட்றாங்க, இல்லைன்னா வேண்டாம் என்று ஒதுக்குறாங்க. ஆனால் எவ்வளவு திறன் வாய்ந்தவர் என்பதை பற்றி அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் கேசிஆர் அவர்கள் சிறுபான்மையர்களுக்கும் அதே மாதிரி தெலுங்கானாவிலிருக்கின்ற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் என்பதை பற்றி பட்டியலிட்டிருக்கின்றார். இதிலிருந்து அசருதீன் ஓய்வேசியை பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர ராவ் அவர்கள் பிரதமராக இருந்தால் இந்தியா கூட்டணியில் வருவேன், இல்லைன்னு வச்சுங்களேன் பணக்காரர் வாரிசுகளாக கூட நான் இணைய மாட்டேன், ஊழல்வாதிங்க அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. அதற்கு பிறகு தெலுங்கானாவில் நிகழ்ந்த அதிரடியான 6 மாற்றங்கள், இதுதான் தெலுங்கானாவில் இருக்கின்ற சந்திரசேகர் கட்சி பிஆர்எஸ் கட்சியுடன் பாஜக கூட்டணியில் ஈடுபட போதா, கைகோர்க்க போகுதா என்ற ஒரு எண்ணம் அரசியல் விமர்சல் கிட்ட எழுந்திருக்குது. ஏன்னா முதல் விஷயமே வந்து தெலுங்கானாவில் இருக்கின்ற பிஆர்எஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி சமீப காலமாக எப்போதிலிருந்து சொல்லணும்னா கர்நாடகா தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அப்போதிலிருந்தே வந்து பிஆர்எஸும் பாஜகவும் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிப்பதை அப்படியே விட்டுவிட்டாங்கப்பா. எந்த மேடைக்கு போனாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி பிஆர்எஸ் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் தாக்கி பேசிக்கொள்ளவில்லை. அதோட ஆளுநருக்கும் முதல்வருக்கும் எப்போதும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு நம்ம சந்திரசேகர ராவ் போய் நம்ம தெலுங்கானா ஆளுநராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் எலியும் பூனையுமா இருந்தவங்க நட்பு வட்டாரமாக மாறிட்டாங்க. இனி தெலுங்கானாவில் எந்த ஒரு மசோதாவும் நிலுவலை கிடையாது, எல்லாமே டக்கு டக்குன்னு ஆகிப்போச்சு. நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட நேற்று பேட்டியளித்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 167 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநருக்கும் முதல்வருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போட்டுட்டு இருந்தீங்கன்னா மக்கள் தான் பாதிப்படைவாங்க, இந்த சட்டப்பிரிவை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் இருக்கிறது. ஆனால் திமுக 167 சட்டப்பிரிவை பார்க்க மாட்டாங்க, முரசொலியை தான் பார்ப்பாங்க. முரசொலி என்ன பண்ணும், சண்டை மூட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆளுநருக்கும் முதல்வருக்கும். அதை பார்த்துட்டு ஆளுநர் தப்பு பண்ணுறாரு என்று கீழ்த்தரமாக இறங்கி விமர்சனம் பண்ணக்கூடாது. அரசியலமைப்பு சட்டமானது 167 என்ன சொல்லுதோ அதன்படி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி என்னதான் அரசியல் களத்தில் முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் மக்களுக்காக இணைந்து செயல்பட வேண்டியவங்க முதல்வரும் ஆளுநரும். ஏன் திமுக ஆளுநரும் மோதுகிறது அப்படின்னு நேற்று கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் தெலுங்கானாவில் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் பிஆர்எஸ் கட்சி தலைவர் சந்திரசேகர ராவரும் சந்தித்து அந்த மாநிலத்தில் இருந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இரண்டாவது, அமலாக்கத்துறையானது தமிழகம் வந்து கூட அலசோ அலசோன்னு அலசுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி செந்தில்பாஜ் தம்பியுடைய மனைவி அவங்க மாமியார் வரைக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அமைச்சர் என்று பார்க்காம கூட ரெண்டு பேரை அலப்பறை பண்ணிச்சு. ஆனால் தெலுங்கானாவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில் மதுபான கொள்கை என்று ஒன்று விட்டுட்டு அங்கிருந்த கல்வி அமைச்சர் மனோஜ் சிசோடியா அவர்கள் வந்து ஈடிகிட்ட மாட்டி இன்னும் சிறையில் இருக்கிறாரு. அந்த வழக்கில் தொடர்புடையவங்க தான் சந்திரசேகரவுடைய மகள் கவிதா அவர்கள், அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 காலம் மேலே ஆகி போச்சு, அந்த சம்மனை பற்றி ஈடியும் கண்டுக்கலை, இரண்டாவது கவிதாவும் கண்டுக்கலை. எல்லா மாநிலத்திலும் ஈடி உள்ளே புகுது. ஆனால் கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு ஈடியானது தெலுங்கானாக்குள்ளவே போகவே இல்லைங்க, அப்படியே சைலண்ட்டாக நின்று போச்சு. அதுக்கப்புறமான மாற்றம் என்ன தெரியுமா,
நம்ம பாஜகவில் தெலுங்கானாவில் இருக்கின்ற பிஆர்எஸ் கட்சியை வெளுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக பாண்டி சஞ்சய் என்ற பாஜக மாநில தலைவரை நியமிச்சிருந்தாங்க. ஆனால் கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு எப்படி ஒரு பாஜக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ ஒரு இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்தவள் தான் இந்த பாண்டி சஞ்சய். தெலுங்கானாவில் அவரையே தூக்கிட்டு ஒரு டம்மியான ஒரு ஆளை போட்டிருப்பதாக தகவல் தெரிகிறது. ஏன்னா பிஆர்எஸ் கிட்ட மோதல் வேண்டாம் என்று இப்போ எல்லாமே அனுசரணையாக நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்க்கும்போது காங்கிரஸ் ஆனது தெலுங்கானாவில் பாஜகவை தாண்டி தலை தூக்குகிறது. அதனால் யாரையாவது ஒருத்தரை நம்ம நட்பு வட்டாரத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும் என்று பாஜகவும் பிஆர்எஸ் கட்சியும் நினைக்கிறது. யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம நெருங்கி நின்றோம் என்றால் மூன்று பேராக தெலுங்கானாவில் இருக்கின்ற வாக்குகளை பிரித்துக் கொள்வதை விட ரெண்டு பேராக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து கொண்டால் யாராவது ஒருத்தர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பிஆர்எஸும் பிஜேபியும் முடிவெடுத்திருக்கிறாங்களாம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கானாவில் எலியும் பூனையுமா இருந்தவங்க திடீர்னு வந்து நட்போட்டாரத்தில் வரத்துக்கான காரணம் பிஆர்எஸ் கட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், பிஜேபியில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி தலைமையில் போயிட்டு இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாக அங்கே மெகா ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தினார். அந்த கூட்டத்தில் எல்லாரும் போய் இணைஞ்சிட்டாங்க. ரெண்டாவது, பிஆர்எஸ் கட்சிக்கு எதிராக நான் ஒரு புதிய கட்சியை தொடங்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தங்கச்சி அவங்க வந்து ஒரு புதிய கட்சியை தெலுங்கானாவில் தொடங்கினாங்க. அவங்க தொடர்ந்து கட்சி நல்லா தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸுடைய வளர்ச்சியை தெலுங்கானாவில் பார்த்த உடனே அந்த கட்சியை காங்கிரஸில் இணைஞ்சிட்டு காங்கிரஸுடன் கை கோத்துட்டாங்க. அதனால் காங்கிரஸ் ஆனது தெலுங்கானாவில் பெருசாக வளருது. ஸோ பிஜேபி வந்து நிபந்தனைகள் அடிப்படையில் பிஆர்எஸ் கட்சியானது நம்மளை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. ஆனால் காங்கிரஸ் தெலுங்கானா வெற்றி பெற்றாலும் நம்மளை ஒருபோதும் ஆதரிக்காது. அதனால் காங்கிரஸை அழிப்பது தான் முதல் வேலை என்று சொல்லிவிட்டு பிஆர்எஸும் பிஜேபியும் ரகசிய கூட்டு இது அரசியல் பொருசலாக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அது நேரடியாக உறுதியாகும் என்று சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய அமித்ஷா அவர்கள் தெலுங்கானாவில் கம்மம் மாவட்டத்தில் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருங்க. ஆந்திராவில் இருக்கின்ற, ஒரிசாவில் இருக்கின்ற, தெலுங்கானாவில் இருக்கின்ற மாநில தலைவர்கள்லாம் அந்த மெகா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த மெகா பொதுக்கூட்டத்தில் கடந்த காலங்களில் சந்திரசேகர ராவ் அவர்களை எப்படி கிழி கிழின்னு நம்ம மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி கிழித்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கின்ற பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் கிழித்தார் என்றால் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. கடந்த காலத்தில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணனே, உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக துணிச்சலாக பிஆர்எஸ் கட்சிக்கு எதிராக களத்தில் நிற்குது. ஓட்டு மூணாக கூட பிரிட்டோம், யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி விமர்சனம் வைத்தால் ரெண்டு பேருக்கு கூட்டு இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த பொதுக்கூட்டத்தில் பிஆர்எஸ் கட்சி சந்திரசேகர ராவ் அவர்களை வந்து விமர்சிக்காமல் காங்கிரஸை மட்டுமே விமர்சித்தார்கள் என்றால் கூட்டணி உறுதி என்று நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் அரசியலமைச்சருடைய கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது, பிஜேபி பிஆர்எஸ் கட்சி ஒன்று சேர்ந்தால் மீண்டும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அழிவை நோக்கி நகரும், பிறகு நீயா நானா பார்த்துக்கலாம் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உருவாகும். அதுக்கான திட்டமாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல அந்த இடத்துல பிஜேபியும் பிஆர்எஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவில் வேகமாக வளர்ந்து வந்தது. சட்டமன்ற தேர்தலில் 118 இடங்களில் நின்றாங்க பிஜேபி, இல்லைன்னு சொல்லலை, ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. அதேமாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 17 தொகுதியில் 4 தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில். இந்த முறை பிஜேபி வளர்ந்துருக்கிறது, நாம் கண்டிப்பாக அதிகப்படியான இடங்களை வெற்றி பெறுவோம் என்று இருந்தாலும் காங்கிரஸை தெலுங்கானாவில் கால் ஊன்றக்கூடாது, அதை ஒழிச்சே தீரணும் என்று பாஜக பிஆர்எஸ் கட்சியானது நெருக்கம் காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்கு நெருங்கி வரப்போகிறாங்கன்னு பொறுத்துந்து பார்ப்போமே. அரசியல் களத்தில் அதிரடி காட்ட தொடங்கிட்டாங்க பாஜகக்காரங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக இருக்கிறவங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து தன் வழியில் விழ வச்சுருக்காங்க. பிஆர்எஸ் கட்சியில் இருக்க சந்திரசேகர் அவர்கள் விழுவாரா இல்லை வீறு கொண்டு எழுவாரான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன சொல்கிறதுங்க, நன்றி நண்பர்களே.